ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சம் கிரேசி பாய் ஃப்ரீ ஃபயர். இந்த வேலையில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவெஞ்ச் மேட்ச்சை தான் பார்க்க போகிறோம். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஃப் உல்ஃப் அவங்களோட தான் ரிவெஞ்ச் மேட்ச்சு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முடியாது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டான் 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 கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம டஸ்டிங்ல எடுத்தாச்சு. டஸ்டிங்ல அவன் என்ன கண்டு எடுத்திருப்பான்னு தெரியல, கண்டிப்பா டஸ்டிங் தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒன் டாப் சேலஞ்சுன்னு ஒருத்தன் சொன்னான், அவன் தான் ஆப்போனன்ட்ல விளாண்டுருக்கான். இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல பாருங்க. நான் அழுத்தி பிடிச்சிட்டேன், அதான் நமக்கு வேற ஒன் டாப்லாம் கவலைக்கா வராது. அதனால தான் ஒன் டாப்னும் ஒரு அடி ஒன் பாடி சாத்தா விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னடா நீ டாப் குள்ளெல்லாம் போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எப்படியோ ஸ்பின் பண்ணி ஒரு வழியாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு மேட்ச் போனேன், போய் பார்த்தா ஆப்போனண்டில் ரெண்டு டாப் குள்ள. எனக்குலாம் மனசே இல்லை, எதுக்குடா இது எடுத்தோம் அப்படி இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஒரு மேட்ச் போனால் அதில் எப்படியாச்சும் ஒரு டாப் குள்ளனா சிரிச்சிருக்கானுங்க. ஏன்னா அப்படி ஒரு ரேரான ட்ரெஸ் இப்படி கொண்டு வந்து விட்டுட்டாங்க, அதாவது கரீனா விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது, சரி கடைசி வரி லாபம் அப்படின்னு நானும் போக வேண்டியதான். வாங்க இந்த கட்டத்துக்குள்ளே வந்துடலாம். நானும் எவ்வளோவா மூமெண்ட் கொடுத்து அது பண்ணி இது பண்ணி அடிக்கிறேன், நம்மால் எப்படி அடிச்சிடறாப்புல. அதுவும் நம்மால் ஸ்கைலர் வேறு தூக்கிட்டு வந்தாப்புல, புதுசாக இப்போ தான் வாங்கியிருப்பான் போல். ஸ்கைலர் வேறு தூக்கிட்டு வந்தாப்புல எப்படி எப்படியோ யூஸ் பண்ணுறான், எதுக்கு யூஸ் பண்ணுறான் நமக்குலாம் அதான் தெரியாது. அதை கட் பண்ணி வச்சேன்னா ரொம்ப நேரம் ஆடிட்டே இந்த மாதிரி இல்லை 60 என்னமோ போச்சு தெரில. போய் அடிக்கலாம் அடிக்கலாம் அடிச்சிடலாம் அடிச்சிடலாம், எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம். அது அங்கே மூலையில் மூலையில் போய் உட்காந்துருக்கேன், என்னமோ வேணாம் மூலையில் மூலையில் போய் உட்காந்துக்கிறான் போல. வேணாம் அதுக்கு அறுக்கம் சொன்னால் வேறு மாதிரி ஆயிடும். வாங்க போகலாம், எங்கே இருக்கோம். ஆடா இந்த க்ளோவால் ஒன்று, நான் போட்ட க்ளோவால் நானே போய் தூக்கிட்டுருக்கேன். அங்கே இருக்கா ஒரே ஒரு ஒன் டேப் அடிச்சுட்டா வாய் யூஸ் மாட்டேன். ஒன் டேப் எனக்கு இந்த அப்டேட் வந்துக்கிற செட்டிங்ஸ் வேறு கை அவ்வளோக்கா வர மாட்டேது. எதுக்குன்னா வளாடுறது கை அவ்வளோக்கா வர மாட்டேது, அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் வளாண்டுருப்பே பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு ஃபன்னி மூமெண்ட் நடந்திருக்கோம், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இந்த மேட்ச்சில் நீங்களே பாருங்கள், எத்தனை தாட்டி நானும் அவனும் எத்தனை தாட்டி எலிமினேட் ஆகிருப்போம் நீங்களே பாருங்கள். அது ஒரு பக்கெலாம் ஒன்றும் இல்லை, நாங்களாம் ஜோனுக்குள்ளே போய் எலிமினேட் ஆனது தான். சரி இந்த மேட்ச்சு என்னது M10 எடுத்திருக்கோம், ஏன்னா அவ்வளோதான் காசு இருந்துச்சாது. அதான் M10 எடுத்திருக்கோம். அவன் இங்கே தான் வரையினா, அங்கே எங்கே இருக்கான், இங்கே இருக்கான், இங்கே இருக்கான், இதோ எங்கே இருக்கான், வந்தானா இல்லையா, வந்துட்டான் அதோ அங்கே ஓடுறா பாருங்கள். பறத்துட்டே போய் அடிப்போம், மறுபடியும் அடிக்கலாம். M10 வந்து அவ்வளோக்கா இதில் ரேஞ்ச் அவ்வளோக்கா கிடைக்க மாட்டேது, இல்லை நான் மண்டையை பிரித்து வச்சுக்கலாம் அப்படி தான் சொல்லி நீங்கள் தான் நம்பணும். ஏன்னா எனக்கு அவ்வளோக்கெல்லாம் ஒன் டேப்லாம் வராதுங்க, ஏன்னா அவன் கொஞ்சம் நல்லா ஆடுவான் ஒன் டேப்பு. அதான் எங்கள் அந்த செட்டிங்ஸ் தான் அப்படியே ஒரு செட்டிங்ஸ், நல்லா ஒரு செட்டிங்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருவோம். ஏன்னா கை அப்டேட் வந்தக்கிறோம் விளாடவே முடியல எந்த ரூமாச்சும். அங்கேருந்து சொல்லி அங்கே கொஞ்சம் ஆடிட்டு வெடிக்கிட்டு போட்டுட்டு மேலே வந்துடுறாங்க. ஏன்னா ஜோன் வந்துருச்சாங்க, மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு நானும் அங்கிட்டு கொண்டு போகிறேன், தம்பி எங்கே இருக்கானே தெரில, நானும் சுற்றி போகிறேன் அங்கிட்டு வரேன் இங்கிட்டு வரேன், ஒன்றும் தெரில எங்கே இருக்கான்னு. எங்கே இருக்கதோ இங்கே க்ளோவல் போட்டோலான்ட்டு இருக்கான் பாருங்க. பாருங்கள் எனக்கு அந்த சுடுற பட்டன் தான், அதாவது அந்த ஃபயர் பட்டன் தான் கொஞ்சம் அங்கிட்டு கொண்டு நானும் நோத்தி வச்சு பார்க்குறேன், எனக்கு செட்டே ஆக மாட்டேது. அதுதான் உன்னி பார்க்கணும், ஏன்னா அப்படினால கரெக்டாக விளாட முடியாதான். சுடுறப்ப கரெக்டாக அந்த கையை அதில் படாதப்ப கரெக்டாக அடிக்க முடியலாம்னா அதான் இப்போ பிரச்சனை எனக்கு. கரெக்டாக அந்த சுடுற பட்டன் மட்டும் கரெக்டாக வச்சிட்டேன்னா உன்னி விளாட பிளேயிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் பார்க்கலாம் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு. இதோ இங்கே பூந்து உள்ள வரான், எங்கேருந்தா இந்த டெக்னிக்கில் கண்டுபிடிச்சான குளோவாளுக்குள்ள பூந்து வரான். என்ன வேறு அடிக்கடி கிளீவடாக இருக்குது, எங்கே இருக்கான், அடி அழுத்திப்பிடி பார்த்தீங்களா. ஒன் டேப்புன்னு சொன்னேன், எப்படி அழுத்திப்பிடி, அவ்வளோதான் அழுத்திப்பிடி போய் அடி தான், அவ்வளோதான் போயான்னு சொல்லி எனக்கு விட்டு வரும். பரவாயில்ல விடுங்க, லாஸ்ட்டில் போயா வரும் அதை நான் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த மேட்ச் என்ன, யூஎம்பியும் M10 எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மேட்சை பாருங்கள், ஒரு ஃபன்னி மூமெண்ட் நடக்கும், நீங்களே பாருங்கள். முன்னாடி சொன்னால் சஸ்பென்ஸு அது அவ்வளோக்கா ஃபன்னி மூமெண்ட் இருக்காது, எனக்கும் ஃபன்னி மூமெண்ட்டு, நீங்களும் ஃபன்னி மூமெண்ட்டாக பார்த்து சொல்லுங்கள். நானும் இங்கே நடு வந்து தோணுச்சு, இங்கே கூட ஃபைட் பண்ண முடியும், வாடா அங்கிட்டு போகலான்டான்னு நானும் அவனை கூட்டிகிட்டே போகிறேன். வந்துட்டான் இங்கே பாரு, நானே போட்டுக்கிறேன் எதுக்கு போகிறேன்னு எனக்கும் தெரில அவனுக்கும் தெரில. ஓரடி ஏதாச்சும் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கான். யூஎம்பியர்ரா யூஎம்பி யூஎம்பி யூஎம்பி
தம்பி பாருங்க யூஎஸ்பியில் எடுத்து ஆறாராமா. சரி ஆடிட்டோம் ஆடிட்டோம். என்னை வச்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். தெரில ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு போகலாம். யூஎஸ்பி தெரியா ஃபேமஸ் விட்டுறான் என்னன்னு தெரில. சரி பார்ப்போம். நான் ஐயோ அது செட்டிங்ஸ் எனக்கு வந்து வாயில் பதவியும் வரும் வேணாம் சொல்லுவேன். அதுதான் ஒரே ஒரு டேஸ்டாக போகலாம். வா எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் இங்கே எங்கெங்கேயோ பூந்து பூந்து வரான். என்னதான் தெரில எதுவும் அங்கே இருக்கா ஒரே ஒரு அழுத்தி பிடிச்சிருக்கான். போடா 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 அழுத்தி அழுத்தி பிடி அப்படி போடுறேன். அப்படியே எத்தனை அடி வந்துச்சு இப்போ எத்தனை அடி ஃப்ரீ ஃபயரா பக் ஃபயரான்னு தெரில. அது அப்போ நம்ம பேர் வச்சுக்குவோம். இப்போ இந்த இதுக்குள்ளே பார்த்தாலும் ஒரே ஒரு அடிங்க எனக்கு யூஎம்பியில் அப்டேட்டுக்கு அப்புறம் டேமேஜே எடுக்க மாட்டேங்க என்னன்னு தெரில. அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கின்னே எடுத்தேன். எப்படியோ பரவாயில்ல கொடுத்துட்டாங்க. ஆனால் அது அந்த ஸ்கின் வச்சு வளர்ந்தா ஒரு இது வேணாம். ஜோனில் சிக்கிட்டானா என்ன நானும் க்ளோவால் மாற்றி விட்டு போனால் எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் எங்கே இருக்கான். ஓ பார்த்தீங்களா இதுதான். என்ன பண்ணுறது நமக்குன்னே வராங்களே எதுக்குதா இப்படி நடக்குதான்னு தெரியல. எங்கே இருக்கான் எங்கே இருக்கான். இந்த டாப் ரூல் போட்டு விளாண்டாவே நம்மளே மனசில் ப்ரோ பிளேயர்னு நினச்சிட்டோம் போல. டாப் ரூல் போட்டு விளாண்டோடனே நமக்குள்ளேயே மனசில் ஒரு ப்ரோ பிளேயர் ஒரு நினப்பு வந்துருச்சு. அதனால் இப்படி தைரியமாக ஆடிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ என்ன போகலான்னு உங்களோட பதிவுகளை கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மெடிக்கிட் போட்டுட்டு இருந்தால் சரி அடிச்சிடலாம் பார்த்தா சரி நமக்குள்ள சரி இதை வந்து கத்துவியா வீட்டுக்குள்ளே வந்து கத்துவியா அதனால நான் விட்டுட்டேன். ஸோ அடியோ பாய்ஸ் ஒரே ஒரு அடி அடித்தா நல்லா செத்துருப்பான் அழுத்தி பிடிக்கான். சரி ஒன் டாப் தான் ஆடி பார்ப்போமே. அதுவும் அவனோட ரூம் கார்டு போட சொன்னேன். இதில் வேறு பஞ்சாயத்து அதுக்கப்புறம் நீ போடுறா எனக்கு கண்டென்ட் வேணா கண்டென்ட் வேறான். அதுக்கப்புறம் தான் சரி நம்மளே கிரியேட் பண்ணி தொலைவோம் அப்படின்னு நானே கிரியேட் பண்ணினேன். எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான். நானும் அங்கிட்டு கிட்ட போய் தேடி பார்க்குறேன். அங்கே நிற்கிறான். ஆனால் இவன் தேப்பு கிட்ட டஸ்டியில் ஒன் டாப் அடிப்பான் தேய்ச்சிட்டே இருப்பான் அப்படின்னு நிலத்தை கூட்டிகிட்டு இருப்பான் போல. அப்போ அங்கிட்டு கிட்ட நிலவிட்டே இருப்பான். எங்கே இருக்கான் குச்சு குச்சு நானும் பார்க்குறேன். ஒளிஞ்சுன்னு ஏதோ அங்கே ஓடுறாங்க பாருங்க. இங்கே இருந்தால் அதுக்கு அங்கிட்டு போயிட்டான். சரி 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 நம்மளும் ஏறி போவோம். எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான். நீங்களும் டாப் ரூமில் எடுத்துட்டீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எத்தனை டைமண்டில் கிடச்சிச்சு. சில பேர்லாம் 20 டைமண்ட் 30 டைமண்டு அப்படிங்கிற 30 டைமண்ட் 20 டைமண்ட் 40 டைமண்ட் இருக்கிறான். எனக்கு வந்து எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னா ஒரு 1000 டைமண்ட் ஆச்சு. சுத்த விட்டுட்டாங்க என்ன பண்ணுறது. சரி நம்ம ஐடியில் ஒரு ரேர் கரெக்ஷன் இருந்தால் போதும் இது இப்போ ரேரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதான் எனக்கு தெரியல எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் மியூசிக் எனக்கு தில்வாலி மூமெண்ட் வந்துச்சு. இப்போ அவனுக்கு வந்துருச்சு. நானும் அழுத்தி பிடிச்சி திடீர்னு சோனில் வேண்டிட்டு ஆகிட்டான். எனக்குலாம் பக்குனு போச்சு. அதான் தில்வாலி போச்சு நிக்கியான்னு அவனுக்கே போட்டாச்சு. அதான் பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த ரவுண்டு. அவன் சரியான அவன் ஒரு பைத்தியம் போல் விடுங்க விடுங்க அப்புறமே பார்த்துக்கலாம் பைத்தியமா இல்லையான்னு. இப்போ பாருங்க நானும் முடிஞ்சிட்டு போகிறேன் போகிறேன் போகிறேன். இப்போ தான் MP40 எடுத்திருக்கேன். MP40 கொஞ்சம் நல்லா அடிவில் தான் MP40 எடுத்திருக்கேன். எங்கடா இங்கே இருக்கிறான் அதுக்கப்புறம் அதுக்கும் பூண்டு பூண்டு வராங்க. எங்கெல்லாம் அந்த இதெல்லாம் எனக்கும் சொல்லி கொடுத்தா சொல்லிக் கொடுக்க மாட்டேறா. கேட்டால் இதெல்லாம் ஒரு சீக்கிரட்டாம் போடா நீயும் ஒரு சீக்கிரட்டு போடலாம் நானும் வந்துட்டேன். நீங்கள் இங்கே பாருங்கள் நான் பாட்டுக்கு அழுத்தி பிடிச்சி எம்டன் அடிக்கடிக்கு ரீலோட் ஆகிடுச்சு. கேட்பீங்க அந்த 5 புல்லட் 6 புல்லட் அழுத்தி பிடிச்சா ரீலோட் ஆகாமல் என்ன பண்ணும் தெரில தெரியல. சார் நானும் எமோ ஷாட்லாம் ட்ரை பண்ணேன் ஒன்றும் விலகலை. நம்மளாம் அதில் தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் எமோ ஷாட்டு எப்படி அதுக்கு மாட்டா வீடியோ போனேன். சும்மா சொல்கிறது தாங்க நீங்களாம் கேட்டுக்கணும் சும்மா சொல்கிறது தான். அடுத்த வீடியோ என்ன போகலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். கேம் பிளே வீடியோ போடலாமா இல்லை எடிட்டிங் பற்றி போடலாமான்னு சொல்லுங்கள். நானும் ஒரு அப்பாடா அப்படியே ஒரு எப்படி வந்துருச்சு 75 தம்பி போய் படுத்து கொடுக்குறான் போல் தூங்கிட்டு இருக்கான் போல். அடுத்த மேட்ச் வருவான் வந்துட்டான் வந்துட்டான் பார்க்கலாம் பார்க்கலாம். இந்த மேட்ச் அடிக்கிறான் தூக்கத்தில் இருக்கான் போல் வரும் அவன் பாட்டுக்கு ஓடி வரான் தூக்கத்தில் என்ன பண்ணுறான் தெரியுங்க. ஐயோ அழுத்து பிடிங்க போகிறீங்க எட்டு வந்துருச்சு ஒன்றும் ஒரு அடி மெடிக்கல் சுற்றிட்டுருக்கானா. சரி சரிங்க குச்சி குச்சி பார்க்குறான் பேர் தம்பி தலைவனுக்கு தலை மேலே விட்டு அப்படியே படுத்துறியா மறுபடியும் தூங்கிடுறியா தம்பி எழுப்பி விடுறது கொஞ்சம் லேட்டாகிருந்தா நான் கட் பண்ணிட்டேன். தண்ணி தெளித்து எழுப்பி விட்டுருந்தானா அதை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குளோவல்லையே ஒழுங்குலான்ட்டுருக்கான். எங்கடா ஓ ஃபேமஸு ஃபேமஸ் சரி எங்கே இருக்கான் எப்படி பாட்டில் புடி அழிச்சுலாம் பார்த்தா புடி ஒரே புடி அப்படின்னு பார்த்தலாம் பார்த்தா வர மாட்டேன். ரசி இங்கே பாருங்க பக்குங்க என் இந்த அதான் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டில் பேர் வச்சுட்டு போகலாம். ஃப்ரீ ஃபயரை வந்து
ஃப்ரீ ஃபயர்னு கூப்பிடலாமா இல்லை பக் ஃபயர்னு கூப்பிடலாம்னு பாருங்கள். 300 போச்சு சாகலை, என்னென்னு தெரில. நான் எனக்கு அடுப்பாக இருந்துச்சுங்க. ஒரு ஒன் டாப்னாச்சு அவனை அடிச்சுட்டு சீன் போடலான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேது. அப்படியே ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேறேன், மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கான் பாருங்கள். இங்கே இருக்கான், இங்கே இருக்கான், இந்த நாட்டி வரைக்கும் ஒன் டாப் இங்கே அங்கேருந்தான். நான் அங்கே பார்த்துருக்கேன், திடீர்னு இங்கே ஓடி வரான், என்னன்னு தெரில. ஆ, வெஸ்ட்டு உடஞ்சிருச்சு, அடுத்து ஒரே ஒரே ஒரு அழுத்து. இங்கே என்ன என்ன பண்ணுறான் பாருங்கள், அப்படி தான் இருக்குது. எங்கே இங்கே எங்கே எங்கள் ஃபோன் அவன் இறந்துட்டானா மறுபடியும் திடீர் திருவாலே போடலாம். எங்கே போகலாம், ஒன்றும் ஒரு அடி, ஒரே ஒரு அடி எம்டென்டி ரோடு, அதுக்குள்ளே மாற்றி அடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அழுத்து பிடிச்சிட்டேன். என்னத்த சொல்கிறது, என்னடா இவன் பாட் ட்ரெஸ் போட்டிருக்கான், அதெல்லாம் அவனை இருந்தால் நான் ஒன்றும் பேக் டவுன் போடல. ஏன்னா கொஞ்சம் பக்காக இருந்துச்சு எனக்கு கேம், அதனால் டெலிட் பண்ணுவதுனால பேக் டவுன் போடல. அதான் கொஞ்சம் சிக்கல். அதனால் அவன் கோப்பிலே இருக்கேன், அவன் வந்து ரெக்குலர் டாக் ட்ரெஸ் போட்டிருக்கான், அதனால தான் அப்படி தெரிஞ்சு. இல்லைங்க, அது பேக் டவுன் போடலான்னால அவங்களுக்கு வந்து தெரியுது. இந்த மேட்ச் அங்கே பாருங்க, நான் அமௌண்ட்டு போட்டுட்டு நான் ஸ்மூத்தாக வச்சுருக்கேனால தெரில. இங்கே திடீர் ஒரு சரி போய் ஒரு குத்து குத்திடலான்னு பார்த்தா திடீர்னு வந்து க்ளோவால மாட்டான். என்ன ஒரு உஷாரு வச்சுக்கேன், வாடா வாடா அவனை ஒன் டாப் அடிக்காம விட மாட்டேன்தான்னு போடு போ. தம்பி மண்டையை சேர்ந்து அடிச்சு வீட்டுக்கு போடா தம்பி, தாட்டி விட்டாச்சு. ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் விழுந்துச்சு, அது ஏதோ சரி இந்த ஹெட்ஷாட் ஒன்று போதும், அடுத்த விளாடுவோம். என்ன நாளுக்கு மூணு, நான் நாலு மேட்ச் வின் பண்ணிட்டேன், அவன் மூணு மேட்ச் வின் பண்ணிட்டான். எப்படி இங்கே எங்கே போடுவோம், பவுட்ரு கை ரொம்ப வலுப்புச்சா, அதனால் பவுடு போடுறோம். அதனால் அவன் நாளாட்டு ஓடிட்டுருக்கேன். அதான் க்ளோவால் போடுறதுக்கப்புறம் அதை இங்கே வந்துட்டான், வந்துட்டான் வந்துட்டான் பாட்டு நினச்சேன். என்னால் ஆஃப்லைனில் போயிருப்பான், ஏன்னா அவன் எப்படின்னா ஃபுல் மேட்ச் வரமாட்டான், அடிக்கடிக்கு ஆஃப்லைன் போயிடுவான். எதுக்குன்னு தெரில, கேட்டாலும் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஹேக்கி இது மாற்ற போயிருப்பான் பாரு, ஸ்கிரிப்ட் எதாவது மாற்ற போயிருப்பாங்கள தெரில. ஏதோ ஒன்று பாருங்க, மெடிட் பண்ணால் அப்படியே இப்போ வந்து ஊர் ஊர் பார்க்குறாங்க எங்கே க்ளோவால் தான் இருக்கான்னு. நாங்களாம் உஷார் தம்பி, சுத்து க்ளோவில் போட்டு மெடிட் போட்டுக்குவோம். வேறு அங்கே ஓடிட்டுருக்காங்க, அதுக்கு போய் நம்மளும் ஒரு போய் அடிக்கலான்னு பார்க்கலாம். இங்கே இருக்கான், இங்கே இருக்கான், அங்கே இருக்காங்களோ. அவன் பாட்டுக்கு போய் ஜாலியாக விளாண்டுருக்கேன் க்ளோவால் போட்டு. நானும் போய் அழுத்திடலான்னு பார்த்தா அங்கிட்டு போகிறான், இங்கிட்டு போகிறான், எங்கிட்டு போகிறானே தெரியல. அங்கே இருக்கேன் நான், துரத்திட்டே போகிறேன் அங்கே பாருங்க. அதுக்குள்ளே அங்கிட்டு போயிட்டான் இவன். ஏதோ ஏதோ யூஸ் பண்ணுறாங்க, என்னன்னு தெரில, ஏதோ யூஸ் பண்ணுறா பாருங்க. மெடிக்கெட் போகிறப்ப அங்கிட்டு கொண்டு சுற்றிட்டே இருக்கான், எங்கடா கேப் இருக்குன்னு. நானும் இர்றாலே மெடிக்கெட் மெடிக்கெட் போட்டுருக்கான்டா இர்றான்னு, பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம். அதனால் சொல்லி இர்றா மெடிக்கெட் போட்டுக்கிறேன்டா, அது முடியும் அடிக்காதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கெட் போட்டு நான் இங்கே சுற்றி வரேன். அதுக்கப்புறம் தம்பி கிட்ட பார்க்க போகிறேன்னு பார்த்தேன், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ரெண்டாலே நான் என்ன திருடிட்டு நான் போகிறேன், பின்னாடியே வராங்க, எங்கே எங்கே எங்கிருந்தே வரான்னு தெரில. சரி நான் சரி அங்கிட்டே இருப்பான், நம்ம அங்கிட்டு போய் அடிச்சிடலான்னு பார்த்தா பின்னாடியே ஓடி ஓடி வரையான். ஐயோ ஐயோ க்ளோவால் நீங்கள் எப்படி போகிறான்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குப்போம், பொறுமையாக கற்றுப்போம். எங்கே ஓப்பனாக நமக்கு இந்த சுடுறப்பட்டதுனால் கொஞ்சம் இட பண்ணுது, பார்ப்போம். கொஞ்சம் ட்ரைனிங்கில் போய் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தால் கரெக்டாக. சரி இதெல்லாம் சகஜ தான் விடுங்க, நல்லா அடிக்கிறான். சரி சரி விடு விடு விடு, பார்த்துப்போம் பார்த்துப்போம். ஒரு டபுள் ஒரு ஒன் டாப் அடிச்சிட்டோம்ல பரவாயில்ல. இந்த இந்த மேட்ச் நான் ஏடபிள்யூ எடுத்தாடலான்னு பார்த்தா இதுலேயும் பக்கு. என்னடா இது ஃப்ரீ ஃபயராக என்னன்னு தெரியல. இப்போ பாருங்க, ஒரு 150 அடிப்பேன், இங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்டு தான் வராங்க, இங்கிட்ட போயிட்டு வந்தாருங்க. ஒரு 150 அடிப்பேன், 150 அடிச்சு நான் அவங்ககிட்ட கேட்குறேன், ஏ பிளட்டு குறைச்சினா கேட்குறது இல்லையாடா அப்படின்னு கேட்குறேன். எனக்குலாம் சரியான காண்டு வேண்டாலே, நானே அடி எப்பயோதே ஏடபிள்யூ ஒன் எப்பயாச்சும் அடிப்பேன், அதுவும் பக்கா இருந்துச்சுன்னா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு. சரி நானும் உயிரப்பா ஏதோ ஏடபிள்யூ எட்டு வந்துட்டேன், அது வேறு விஷயம், இப்போ அப்பப்போ தான் அடிப்பேன். சரி இந்த மேட்ச் அடிச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணலான்னு பார்த்தா வர மாட்டேதுங்க கை விளாட்றதுக்கு. ஏன்னா இப்போ தான் கேம் ஓப்பன் பண்ணி இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சா. சரி ரூம் கார்டு வந்துடுச்சு, சேர்றான் போடுறான் மாப்பிள்ள, வேறு ஏற்கனவே ஒரு இது போட்டுட்டான், வீடியோ போட்டுட்டான், அதான் ரிவெஞ்ச் போடலான்னு எடுத்து போட்டோம். இங்கே 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 செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறம் வச்சுக்கிறான்டா அவனுக்கு. இங்கே இங்கே எப்படிதே அடிக்கிறான்னு தெரில, வெஸ்ட்டு பாதி இது போச்சு. சரி நம்மகிட்ட தானே அலோக்கு இருக்குது, அலோக்கு போட்டு நானும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறேன். தம்பி சேர்றாதே ஜோன் வந்துடுச்சு, வாடா உள்ளே போயிடலாம். நானும் உள்ளே போயிட்டு நான் இங்கே ஒழுதுட்டு மெடிக்கிட்டு போட்டுருந்தேன். தம்பி அங்கிட்டு இன்னமும் ஓடி வந்த போல, இன்னமும் இன்னமும் காணான்னு தேடி போடு
மண்டே சேர்ந்து அடிச்சுதான் ஒன்று வந்து நல்லா இருந்திருக்கும். ஒரு 150 போச்சு, அதுக்கப்புறம் ரீட் ஆயிடுச்சு. சரி ரீரோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துடலான்னு தோணி நானும் ரீல பண்ணிட்டு இருந்தா அப்படியே ஏறிட்டு வரோம். நானும் அடிச்சலான்னு பார்த்தா அப்போதான் அங்கே பிரச்சனை. என்ன பிரச்சனை? அதான் அந்த ஃபயர் பட்டன் பிரச்சனை எனக்கு அது தீரவே மாட்டுது. அதுதான் உங்களுக்கு கரெக்டான செட்டிங்ஸ் என்னை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வேறு யாரும் சீட்டை 1v1 போட்டு அதுக்கிற வீடியோ போடலாமா? அப்போ கரெக்டாக வரும். இங்கே ஒரு ஃபிஸ்ட்லேயே அடிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏடபிள்யூவும் எனக்கு அவ்வளோக்கா வராதா? சரி சும்மா எடுத்து ஆளான்னு பார்த்தா ஃபிஸ்ட் அடிச்சு போயிட்டேன். நிற்கிறது பாரு, அமௌண்ட் போட்டிருப்பேன் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஸ்கூட்டில் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு தெரில, எனக்கும் தெரிலப்ப. போய் பார்த்தா அமௌண்ட் போட்டுருக்கேன், லாஃபிங் அமௌண்ட். எனக்குலாம் சரியான சரி இந்த மேட்ச் எப்படியாச்சு அடிச்சிடலான்னு நானும் யூஎப் எடுத்து நானும் அழுத்துறேன். சரி இந்த மேட்ச் மேக் எடுத்துடலாம், மேக் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா சீக்கிரம் செத்துறாங்கண்ணா. அதான் நானும் இங்கே பாருங்கள் எத்தனை தாட்டி நான் பாட்டுக்கு அடிச்சுட்டே இருப்பேன், ஆனால் சாகவே மாட்டுறாங்க. என் மெடிக்கிட்டு போட்டுகிட்டே இருப்பேன் போல். ரன்னிங் மெடிக்கல் யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஹேக் யூஸ் பண்ணுறான். வச்சுக்கிறேன் சும்மா சொன்னாங்க, சும்மாதே விளாண்டுருக்கேன் நான். இப்படி சும்மா சரி நான் உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். விடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. அங்கே அவ்வளோதான் அழுத்தி பிடிச்சாச்சு. எப்படி நாங்களும் அழுத்தி பிடிக்கிங்க தாங்க. இப்போ 5-5 வந்தாச்சு. ஒன்றும் ரெண்டு மேட்ச் வின் பண்ணால் நம்ம அந்த கோப்பையை அதாவது ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சிட்டாங்கிட்ட மறுபடியும் பத்தியோட நாங்களும் ஜெயிச்சிட்டோம்டா, நீ தான் ஜெயிச்சிட்டு வீடியோ போடுவியா நானும் போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. எல்லாம் ஒரிஜினலாக விளாண்டது எப்படியோ நம்ம எனக்கு உனக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச். நானும் வீட்டில் போய் கேட்டேன், இப்போ தான் எந்திரிச்சோன்னா சரி வாடாடே கார்டு வந்துருச்சு வாடா கிரியேட் பண்ணி விளாடலாம் கண்டென்ட் எடுக்கலாம்டா வீடியோவே போலன்னு சொல்லி போட்டது. மறுபடியும் அழுத்தி பிடிச்சிட்டேன் மேக்கில். மேக் இப்போ கொஞ்சம் நல்லா அடிக்குது, அதனால தான் மேக் எடுத்து விளாண்டுருந்தேன்னா லாஸ்ட்டு இந்த மேட்ச் நான் மேக் தான் எடுப்பேன் நினைக்கிறேன். ஆமாம் மேக் தான் எடுப்பேன் நினைக்கிறேன். மேக் தான் கைஸ் எடுத்துருக்கேன். ஸ்டீல ஒன்ட்டா பிடிக்கலான்னு போய் பார்த்தா அவன் அங்கிட்டு இருக்கான். சரி நம்மளும் அங்கிட்டு போவோம். இங்கே க்ளோவெல்லாம் அங்கிட்டு 5 இன்ச்சா. சரி கீழே போட்டு எதுக்கு சும்மா இருக்கிறது, இன்னும் கீழே போட்டு எட்டு போனோன்னா வந்துட்டு ஆஹா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை. இந்த க்ரீன் குன்று பார்த்தாவே அப்படியே மனசெல்லாம் அப்படியே இதாக இருக்குதுங்க, குளிர்ச்சியாக இருக்குது. நம்மளாம் போட்டு விளாட்றோமா அப்படின்னு பாருங்கள். இத்தனை நேரத்தில் தெரியல ஒரு இதுவும் காணும் இங்கிருக்கோன்னா ஒரு ரெடி அடிச்சா சுற்றுவாங்க மெடிக்கிட்டு போட்டுருக்கா பாருங்க. சரி நானும் அங்கிட்டு போய் அங்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன் பாருங்க. ஓகே இது எங்கே இருக்கோன்னா அதுக்கு எவ்வளோ போட்டான் வர வர அழுத்து அழுத்து அழுத்து. சரி ஆனால் ஒரு அழுத்து சத்துறோம் செத்துருவோம் மேட்ச் முடிஞ்சிடும் நம்மளும் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா சாக மாட்டானே எங்கடா இருக்க ஒன்ட்டாப் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை. எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்? ஒரே ஒரு அடி அடித்தா போதும் மெடிக்கிட்டு சுற்றி இருப்பான். அதெல்லாம் நான் சுற்றிருக்கேன். எங்கே இருக்கான் அதை வரான் பாருங்க. என்ன ஐயோ இங்கே அழுத்து அழுத்து அழுத்தே 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 எங்களுக்கு கிரனேடு வாங்கி வச்சிருந்தேன். கிரனேடு நிறைய சும்மா போட்டேன், அது கட் பண்ணிட்டேன்னு நினச்சேன். டேமேஜ் இருந்துச்சு தம்பிக்கு. அதுக்கப்புறம் தான் மெடிக்கெட் என்னோடய மெடிக்கெட் கொடுத்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது ஒன்று அதை கட் பண்ணிட்டேன் நான். அழுத்திப்பிடி. எங்கே இருக்கான் ஓ போய் பாய்ஸ் அழுத்து இங்கே இருக்கு. ஐயோ எனக்கு இந்த சரி விடுங்க. அங்கே வேறு சிலையாட்டு நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் அடிக்கலான்னு பார்த்தா க்ளோவல் போட்டான். இப்போ இங்கே ஒரு நடக்கும் பாருங்கள் ஃபன்னி மூமெண்ட்டு. என்ன ஒரு ஃபைன் நானும் எங்கடா இருக்கான் நானும் தேடிட்டுருக்கேன். இங்கிட்டு போய் பார்த்தா என்னமோ சவுண்டு கேட்டுச்சு. போய் பார்த்தா இங்கே பாருங்க படுத்துட்ருக்கேன். அது அப்பயே தூக்கத்துட்டு இருந்தால அதான் படுத்துட்டு இருக்கான். ஐயோ எனக்குலாம் சரியான சீப்பு. சரி நானும் அவங்கள்ட்ட போய் சுற்றி மண்டையை சேர்ந்து விட்டுறான்னு பார்த்தா கண்டுபிடிச்சா வர்றதை பார்த்து நானும் பிடிச்சி அழுத்தி விட்டேன். அழுத்தி விட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் கேஸ். நம்மளும் இந்த இது மேட்ச்சுக்கு ரிவெஞ்சு போட்டாச்சு. விஜய் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சொல்லிக்கிறேன். அதோடைய டாட்டா பை பாய்.